ஹலோ ஆல், வெல்கம் டு தாய் மீடியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிரைவர் ஜமுனா. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய கதை அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான மூவி, பட் வந்து போர் அடிக்காது. நீங்கள் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா எண்டு டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்டாக போகும். ஆக்சுவலாக அவ்வளோ சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா மூவி வந்து ரன்னிங்லேயே இருக்குது. ஆக்சுவலி ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிரைவராக வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, கால் டாக்ஸி டிரைவராக நடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா தான் வந்து டிரைவராக இருந்திருக்காரு. அவங்க அப்பா வந்து சில அரசியல் காரணத்துக்காக வேண்டிய என்ன பண்ணுறாங்கன்னா கொலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து டிரைவராக வந்து ஆகி இப்போ வந்து கால் டாக்ஸி ஓட்டி இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி மைண்டு தோணும் அப்படின்னு சொல்ல போனால், ஒரு பொண்ணு வந்து கால் டாக்ஸி ஓட்டினா அவங்க லைஃப்பில், அதாவது அந்த டிரைவரோட லைஃப்பில் ஒரு பொண்ணாக லைஃப்பில் என்ன நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக அவங்க வந்து கதையை வேறு மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்க. எப்படி கூட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியின் பின்புலமாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் வந்து நிற்பார். ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி ஒருத்தர் இருப்பார், மினிஸ்டர் லெவலில் ஒருத்தர் இருப்பார். அவரோட பையனை வந்து அதே தொகுதியில் நிப்பாட்டி கவுன்சிலராக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இவர்கிட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்பாட்டிக்கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டு பார்ப்பாங்க, நீங்கள் வந்து பின் வாங்கிக்கோங்க, ஸோ வந்து நாங்கள் மட்டும் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்ப்பாங்க. அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். சரி ஓகே சரின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுவோம், ரவுடி கும்பல் அனுப்பி ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பாவை வந்துட்டு வெட்டி கொலை செஞ்சிடறாங்க. ஸோ இதான் நடந்துகிட்ருக்கு. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நெக்ஸ்ட் மூவ் பண்ணி என்ன போகிறாங்க அப்படின்னு சொல்ல போனால், ஒரு கால் டாக்ஸி வந்து புக்கிங் ஆகுது, லாங் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம். லாங் ட்ராவலில் புக்கிங் ஆகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ரவுடி கும்பல் வந்து அந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க கிட்டத்தட்ட. அவங்கள வந்து இவங்க ஏற்றிட்டு போகிறாங்க, காரில் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. ஏற்றிட்டு ட்ராவல் பண்ணிட்டு போகிற வழியில் ஷேரிங்கில் விழுந்துருது. ஆக்சுவலி வந்துட்டு ஷேரிங்கில் வந்து கால் டாக்ஸி விழுந்துரு, போகிற வழியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தரை ஏற்றிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஆக்சுவலி இவங்க போகிறது எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ல போனால் ஒரு மினிஸ்டரை வந்து கொல்றதுக்காக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு ஒரு சில சீன்ஸ்லேயே காட்டியிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஜர்க்காவாங்க பின்னாடி வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழைய இதுன்னு சொல்லலாம், என்னென்னா ஒரு கல்யாணம் இருக்குது, ஒரு சம்பவம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. எப்படின்னா கொலை செய்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லப்போனால் அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில சமயங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துடுது, இவங்க வந்து ஏதோ ஒரு தவறு பண்ண போகிறாங்க, ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது ஆல்ரெடி இந்த ரவுடி கும்பல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹையர் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸரோட பையனை வந்து வெட்டி கொலை செஞ்சுருப்பாங்க. அந்த ஹையர் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு கீழே உள்ள டீம்ஸ்கிட்ட வந்து அவர் வந்து ஆல்ரெடி ரிட்டையர், ஸோ வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கீழே உள்ள டீம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து என்னோடய பையனே என்னோடய மருமகளேருந்து வெட்டி கொண்டுட்டாங்க, ஸோ அவங்களும் நான் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த டீமை கிட்டத்தட்ட கவர் பண்ணிடுறாங்க. அந்த டீம் எங்கே ட்ராவல் ஆகுது முதற்கொண்டு ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சிடுறாங்க. அந்த டீம் வந்து இவங்க ஐஸ்வர்யா ராஜேஷோட காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூலிப்படையை சார்ந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்க 4-5 பேர் சேர்ந்து ஒரு மினிஸ்டரை வந்து கொல்றதுக்காண்டி வந்து ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. அங்கே வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் போலீஸ்கார் இருக்கார்ல, அவரோட பையனை வந்து கொண்டதும் இதே கூலிப்படை சார்ந்தவங்க தான். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடறாங்க இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணி இந்த கார் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃபோன் நம்பர் எடுத்து அந்த ஒரு போலீஸ்கார் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பேசுகிறாரு, உன்னோட காரில் வந்துட்டு இருக்க வந்து ஒரு கூலிப்படை சார்ந்தவங்க போயிட்டு இருந்துக்காங்க, ஆல்ரெடி ஒரு விஷயத்துக்காண்டி போயிருக்காங்க, வெட்டி கொள்றதுக்காண்டி போயிருக்காங்க, ஆல்ரெடி நாங்கள் வந்து அவங்கள தேடிட்டு இருக்கோம், நீ வந்து எந்த ஒரு பேனிக்காக வேணாம், ஸோ நான் சொல்கிறத மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்டுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குது. அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீக்கர் வந்து மொபைல் வந்து ஆன் ஆகிடுது. ஸோ வந்து பின்னாடி உள்ள கூலிப்படையின் இவங்களை வந்து காதில் கேட்டுறாங்க, ஸோ இவ வந்து நம்மளை வந்து மாட்டி விட போகிறா அப்படின்ற போது பின்னாடி ஒருத்தர் வந்து ட்ரக்ஸ் ஏற்றிட்டு ஒருத்தர் இருக்காரு, கூலிப்படை சார்ந்த ஒருத்தர், அவர்கிட்ட வந்து ஹெட் மாதிரி அவன் வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்ல போனால் ஐஸ்வர்யா ராஜேஷோட கழுத்தை நெரிச்சு நான் சொல்கிறது மட்டும் நீ கேள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போனால் இவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அரெஸ்ட் ஆகிறாங்க, நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வருது. அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு இவங்க ஒரு வழியாக எல்லோரும் சேர்ந்து இந்த கூலிப்படை ஐஸ்வர்யா ராஜேஷ் டோட்டலாக வந்து அந்த மினிஸ்டர் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த மினிஸ்டர் அட்டாக் பண்ணுறக்காண்டி போகிறாங்க. போகும்போது சில ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷே அந்த மினிஸ்டர் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வருது. பட் அந்த சூழ்நிலையிலும் மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணும்போது அந்த கூலிப்படை என்ன பண்ணுதுன்னா மினிஸ்டரை வந்து கொல்லாமல் மினிஸ்டரோட பையனை வந்து சரமாரியாக வந்து வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த கூலிப்படை சேம் இதே ஐஸ்வர்யா ராஜேஷோட காரில் ஏறி திருப்பி ட்ராவல் பண்ணி வெளியில் போய்கிட்டு இருக்காங்க. வெளில போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவோம், திருப்பி பின்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ராவலிங்லேருந்து ஆப்போசிட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்து இந்த காரை வந்து பார்த்துடுறாரு.
ஸோ இந்த காரை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூ டர்ன் அடித்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பெரிய சேசிங்கில் வந்து லைட்டாக போய்கிட்டு இருக்கு. போய்கிட்டு இருக்கும்போது லிட்டர்லி அகைன் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அந்த கூலிப்படையை சார்ந்த ஒருத்தர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஒரு சின்ன ஒரு ட்ராவலிங்கில் வந்து மிஸ்பிஹேவ் ஆகி கார் வந்து ஒரு சின்ன இதில் பட்டு கிராஷ் ஆகி அப்சண்ட் ஆகிடுது. அப்சண்ட் ஆகிட்டு போகும்போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் ஆகிடுது, கார் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது டோட்டலாக வந்துட்டு. அதில் லைட்டாக ஒரு சின்ன ரிவைண்ட் பண்ணி என்ன காப்பாங்கன்னா ஹீரோயினோட நம்ம ஐஸ்வர்யராஜோட டோர் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆகி ஐஸ்வர்யராஜ் மட்டும் மிஸ் ஆயிடுறாங்க. மித்த எல்லாருமே கிட்டத்தட்ட மூணு பேர் வந்து அந்த காரில் உள்ள டோட்டல் எல்லாருமே வந்து ரவுடி கும்பல் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இதான் அந்த இதோட கதையோட மொடல் இதான் வந்துட்டு அந்த டோட்டலி இந்த கதையே இதான் இருக்குது இந்த படத்தில் வந்துட்டு. இதுதான் வந்துட்டு ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லப்போனால் இந்த கதை வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஒரு டிரைவராக ஒரு பெண்களை வந்து டிரைவர் பண்ணி போனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதனால் இவங்களும் இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சது. பட் தலையிலா கதையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடைசியில் இதை லைட் கம்பேரிசன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம நான் மகானில் ஒரு மூவி இருக்கும், அந்த மூவியை வந்து கிட்டத்தட்ட லேடி வெர்ஷனாக போட்டு எடுத்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த படத்தில் வந்து நம்ம கார்த்தியை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து கிட்டத்தட்ட ரவுடி கும்பலை வந்துட்டு அட்டாக் பண்ணி கடைசியில் வந்து கொள்ளுவார். சேம் இதே தான் இந்த படத்துலேயும் இந்த பொண்ணு வந்துட்டு ஐஸ்வர்யராஜேஷ் மேம் வந்துன்னா டோட்டலி கவர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட யார் வந்து நம்ம அப்பாவை கொண்டது இந்த மினிஸ்டர் தான். ஸோ அரசியல் பின்புலத்தினுக்காக வேண்டி நம்ம அப்பா வந்து கொண்டுறாரு. அதனால் வந்து அதை பழிவாங்கறதுக்காக வேண்டி தான் தன்னோட தம்பியை வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் உள்ள காசு எடுத்துகிட்டு வெளியூர் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்டிங்லேயும் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அவன் தம்பி எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி கும்பலோட ஜாயிண்டாக தான் போகிறான். அவனை அந்த ரவுடி கும்போட ஜாயிண்ட் ஆக வச்சுட்டு அவனை வச்சே ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு அதுக்கப்புறமே ஃபைனலி இவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கிட்டத்தட்ட அனலைஸ் பண்ணி நம்ம கார்லேயே கடைசியில் ஏற்றி அவங்கள கொள்றதுக்காண்டி தான் இவ்வளோ விஷயங்கள். கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யராஜேஷ் நினச்ச மாதிரியே தன்னோட அப்பாவை யார் கொண்டாங்களோ அவங்கள வந்து பழி தீர்த்துட்டாங்க. ஃபைனலி கொல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டரோட ரெண்டு பேர் சேர்ந்து தான் சொன்னாங்க. அந்த குத்துப்பட்டு ரொம்ப பலவீனமாக ஹாஸ்பிட்டலில் வந்து கடைசி ஸ்டேஜில் கடந்த அவரோட பையன் மினிஸ்டரோட பையன் வந்து கடைசியில் இறந்துடுறாங்க. ஸோ ஃபைனலி மினிஸ்டரையும் கொல்லணும் அப்படின்ற சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் சின்ன ஒரு சுச்சுவேஷன் வருது. அவரோட தம்பி ஐஸ்வர்யராஜேஷோட தம்பி வந்து கன்னை வாங்கி ஷூட் பண்ணலான்னு வரும்போது நீ போடான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யராஜேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா கன்னை வாங்கிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு மாச்சேரி சம்மந்தப்பட்டேருந்து பாடி வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்டரோட பையன் இறந்துடுறாரு. ஸோ அந்த சூழ்நிலையில் என்னென்னா நம்ம மினிஸ்டருக்கு வந்து ஸ்ட்ரோக் அடிக்குது. ஸ்ட்ரோக் அடித்து கை காலெலாம் ஒரு மாதிரியாக போய் விழுந்துடுறாரு. அந்த நேரத்தில் வந்து ஐஸ்வர்யராஜ் வந்து ஷூட் பண்ண மாட்டாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து சேம் இதே சுச்சுவேஷனில் வந்து வந்துடுறாங்க. எப்போ அவங்க அப்பா வந்து ரவுடி கும்பல் வந்து அவங்க அப்பாவை எப்படி வெட்டி கொண்டாங்களோ அதை பார்த்து அவங்க அம்மா தலையில் அடிபட்டு சேம் ஸ்ட்ரோக் வந்து இதே சூழ்நிலையில் இருப்பாங்க. அதே சூழ்நிலைக்கு மினிஸ்டர் தள்ளப்படுறாரு. அதனால் ஐஸ்வர்யராஜ் போய் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து சாகக்கூடாது, நீ வந்து இதே சூழ்நிலையில் இருந்து இந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கால் போடுறாங்க. ஸோ இவ்வளோதான் கதை. பெருசாக சொல்கிற அளவுக்கு இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து லேக்லாம் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்டாக ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் மூவி பார்க்கலாம், போர் அடிக்காது, எண்டு வரைக்கும் பார்க்கலாம். எங்களுக்கு ஃபைனலி பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யராஜேஷ் வந்துட்டு எண்டு கார்டு போடும்போது பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. மூவி ரிவ்யூ பற்றி படத்தோட ஃபீட்பேக் கேட்குறக்கண்டு வெளியில் வந்து வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் படத்துக்கு போயிருக்காங்கன்னா 200 பேர்கிட்டையுமே பொறுமையாக நின்று அனுசரித்து எல்லாருக்கிட்டையுமே ஃபீட்பேக் கேட்டாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி அவங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ ஸோ இதே ஃபீட்பேக்காக இதே வந்து மக்களோட விஷயத்தில் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபோரம் ஹால் பலாசோவில் தான் அந்த வந்து ஷோ ஆக்சுவலி போணுச்சு. அந்த ஹால் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ஒரு நல்லதாக வந்து பேசப்பட்டாங்க, உங்களை வந்து ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க. எந்த ஒரு ஹீரோயினுமே இந்த மாதிரி பொறுமையாக நின்று கை கொடுத்து பேசிட்டு போவாங்களா இந்த எல்லாம் ஐஸ்வர்யராஜேஷ் பேசிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மென்மேலும் மேலே எவ்வளோ வளர்ந்தாலும் சரி இதே மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மேலும் நீங்கள் நல்ல படங்களை செலக்ட் பண்ணணும், நல்ல நல்ல படங்கள் நீங்கள் நடிக்கணும், அதை நாங்கள் பார்க்கணும், நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. இவங்க எல்லாருமே நான் ஒன்றும் பார்க்கலம்மா, நெக்ஸ்ட் ஷோ தான் பார்க்கலாம்.